டியூஷன் போகையில முத்தம் கொடுத்தான் பிரியா பிரியா. அப்புறம் அவன் சரி பண்ண டீஷர்ட் கழட்டினா பேண்ட் கழட்டினா ஒண்ணு பேண்ட் கழட்டினா அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் கூட்டம் கூடி ஹலோ அண்ணா நாங்க ரல்லி சீசன்ல வந்து இறங்கிட்டேன். தம்பி வரண்டா ரல்லி சீசன் தம்பி வணங்கடா வந்துட்டு இருக்கான். அண்ணா நாங்க இப்ப என்ன பண்ணா கொஸ்டன் நீ சாவு. இப்போ ஏன் நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளம்பி வந்துட்டோம். ஆமாம் ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ நம்மளாம் இதுவா இது பைத்தியங்க பண்ணிங்க இடமே இல்லாமல் இருப்பாங்க பரதேசிங்க நாடோடி அகதி அகதி அதை போய் அகராதி அகதின்றவங்க யார் தெரியுமா? அவங்களோட சொந்த இடத்தையே ஒரு போர்னால தொலைச்சிருந்தாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே அகதியா இருக்கும். நம்ம யார் இப்போ நம்ம வந்து ஜெகமே நம்மளுடைய கொழுப்புனால வந்து உட்காந்துருக்கோம். நம்ம வரோன்றது நம்ம எதுவுமே யாருக்குமே சொல்லல. கையில காசும் இல்லை அதனால ரோட்ல உட்காந்துருக்கோம். இருந்த காசுக்கு டீசல போட்டாச்சு. நல்ல வேலை ஆண்டு ஓட்டுன்றதுனால காரு வாடகையும் மிச்சம் இல்லைன்னா அதுவும் கீஞ்சிட்டு இருக்கும். அதனால இப்போ நமக்கு காசு அனுப்புறதுக்காக நம்மளோட வாப்பா 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 தம்பி வாடா நானும் உங்க ஏய் தீபக்கு பிஸ்கெட்டு குடுறா அண்ணே வர எனக்கு வேலை உங்களை மாதிரியா சத்தியமாகவே ஓமே சத்தியம் ஏமே சத்தியமாகவே நமக்கு இந்த ரூம் கீம்லாம் எதுவும் இல்லை. ரூம் போகிறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை அதனால நம்ம இங்கே இருக்கோம். என்ன அப்போ இப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம்? இங்கே தான் நமக்கு இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க காசு இல்லை வே இதுவும் இல்லை இடமும் இல்லைன்னு. அப்போ இங்கே தான் நிறைய தோட்டம்லாம் இருக்குல்ல நம்ம போய் தேயிலையில் பறித்து அக்கா 15 ரூபா 20 ரூபா அக்கா டீ தூள் நீ போய் பறிச்சோடனே ஒன்று செருப்பால் அடிச்சிருவாங்க. நாங்கள் தான் போட்ட பார்த்து கை கொட்டி செஞ்சு பத்தாவது படிக்கும் போதே மடியில் படுத்துக்கணும். நீங்கள் அல்பாசை என்னண்ணா அல்பாசனா இந்தா இங்கே வந்து குப்பை போடாதீங்க அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம். அது பக்கத்தில் இப்படி குப்பை போட்டு போயிடணும். இது இதுண்ணே இவர் சொன்னோம் தான் ஞாபகம் வருது. நம்ம ட்ரெயினில் வந்தோம்ல காலையில் ட்ரெயினில் நீங்கள் நம்ம படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல ஒரு ரெட் கலர் செயின் தொங்கும் டோன்ட் புல் திஸ் செயின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுவாங்க. கையில பிடிப்பீங்களா விடுவீங்களா? ரூல்ஸ் சொல்லிருங்க. போறோம் சொன்னா இது மொத்தத்தை என்ன 1, 2, 3, 4 இருக்கு. 4 தான் கொடுத்துருக்கு. அப்போ ரெண்டு பேர்ல ஒருத்தர் சிரிச்சா கூட கொடுத்துருங்க. சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நகைச்சு. ஐயோ என்ன சித்து எப்படி இருக்க? ஐயோ வலையில இருந்து உருட்டி விட்டுருவா போலயே. கனவான ஊட்டி வரைக்கும் உன் பின்னாடியே லூட்டி அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஐயோ பிஸ்கெட்ட குடி. சூப்பரா சிரிப்பு வரல முடிய போகுது. இன்னும் ரெண்டு தான் ரெண்டு போய் போயிடணும். ஆ இப்ப நீங்க சிரிச்சே தான் ஆகணும். எப்படியா சித்து தாத்தாயா ஓ ஆளு என்ன பண்றது? ஹலோ ஓகே வந்துடுறோம்.
அர்ஷத் கான் வாடா இங்க. ஸோ கேட்கல சத்தமா பில்டப் பண்ண விடுறானுங்களா? ஷெரீஃப் ரூம் கிடைச்சிருச்சு. ஷெரீஃப் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரூம் கிடைச்சதுன்னு வச்சுங்க, அந்த ரூமே உங்களுக்கு மட்டும் தனியா வேற மாதிரி இருந்தா என்ன பண்ணீங்க? ஐயோ ஐயோ ஜாதி. வண்டியை எடுங்க ராஜேந்தர். ராஜேந்தர் யாருமே இல்லையே. ராஜேந்தர் வண்டியை நிறுத்துங்க சார். ராஜேந்தர் கிடையாது, உள்ள வந்தா குத்துயிரும் கொலையுரும் ஆயிருவேன். வண்டிய நீங்க படுங்கனே, உங்களுக்கு பில்டப் கொடுத்து உங்களை ஹீரோ மாதிரி கொண்டு போறோம். நான் சொன்னவன் சொல்லு, அவனை நானே செருப்பா அடிக்கிறேன். இப்ப நானே உனக்கு செருப்பா அடிக்கிறேன். நிறந்த வேற நின்று அடி வாங்கிட்டு போயிடு. நண்பர் ஒருத்தர் சொன்னார், இங்க நல்லா இருக்கும், போய் நீங்க ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த ரூம் இருக்குல்ல, அது அல்டி. ஸோ அதுல இருந்து மூணு தீமாக பிரிச்சிருக்காங்க. அதில் இது ஒன்று, ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க கேம்பிங் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது. ஸோ டென்ட் அடிச்சு தங்குறதுனா ஒரு 15 ஸ்டெப்பு கீழே வந்தீங்கன்னா டென்ட் அடிச்சு தங்கலாம். என்ன கைண்ட் ஆஃப் ரூம் தல? டிபி. ஸோ டிபி 2 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஐயோ க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. தூங்குறது மட்டும் கரெக்டான ஒரு மீதிலாம் நீங்கள் வெளியில் விளையாடுறதுக்காகவே வச்சுருக்காங்க. தலைவர் எனக்கு ஒரு டவுட்டு, தூங்குறது இங்கே தூங்கிக்கிறோம், இந்த சமாச்சாரம்லாம் கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணி உட்கார்றதுதான் முடியும். ரெண்டு பேருக்கு இது தாராளமாக பத்தும். அது இல்லாமல் சார்ஜர் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா நெட்ஒர்க் கிடைக்குதான்னு மட்டும்தான் பார்க்கணும், அதுதான் மெயின். சூப்பர். 4G கிடைக்குது. 45+ 50+லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்கன்னா இது மேலே தாராளமாக, ஏன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஏறுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா டிபிஸில் எடுத்துக்கலாம். அந்த ரூம் எடுத்தாங்கன்னா கீழே இருக்கும். ஆமாம், அது ரொம்ப டவுனில் இருக்குது. கீழேயும் கீழே ஃபுல்லாக இடம் இருக்குப்பா. இங்கேருந்து ஒரு மொரட்டு வியூ இருக்குது. நாங்கள் நைட் டைமில் இதை காட்டுறேன். டே டைமில் இது இப்படி இருக்குல்ல ஒரு மாதிரி, நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. இந்த ரெண்டு லைட்டுமே இருக்குப்பா. ஸோ அதோடய வெளிச்சம் வந்து பாத்ரூமில் உருந்துக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு ரூமில் தங்குறதுக்கு முக்கியமாக நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இது இது இது. ஃபைன், கூல், ரொம்ப கூல். விபிஎனுக்கே பிறந்தவ மாதிரி ஒத்த வராமல் இருக்கு. என்ன பண்ணுவ? செஸ்ல மொத்தம் எத்தனை காயின் பா? செஸ்ல நம்ம காயின்ஸ் ஆப்போசிட் காயின். நம்ம காயின்ஸ் மொத்தம் எத்தனை? நம்ம காயின்ஸ் 16. எத்தனை யானை? 2. எத்தனை ராணி? ராணி ராஜா ஒருத்தருக்கு ஒரு. நீ அப்படியே இருக்க. படுத்தேன். இந்து டியூஷன் போகையில முத்தம் கொடுத்தான். பிரியா பிரியா. அவங்க வீட்டிலையும் வேற யாரும் இல்ல, அதனால அவ இருந்தா பிரியா. ஹாயா. நீங்க பாடின மாதிரி நான் கூட பாடல தம்பி. பாட்டு கரெக்டா விதம்ல உட்கார்ற, கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அக்கா மடியில படுத்தா பிரியா. வாங்கல பிரியா. பத்தாவது படிக்கும் போது
மடியில படுத்து மடியில படுத்து பத்தாவது படிக்கும் போது சூப்பர் 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 தூங்கி வர என்னப்பா எங்க கடைஞ்சு அங்க போய் தேடுப்பா போப்பா நாலு நாள் ஆச்சு நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இருக்குல்லப்பா இதையும் அதே மாதிரியே போட்டோன்னு வைங்க இல்ல உண்மையிலே இல்ல அதே மாதிரியே போய் தேடுங்க இப்போ என்ட்ரி இன்னொரு ஐடியா கூட இருக்குது சரி பண்ண வாட்சை கழிச்சிங்கன்னா அதே மாதிரி போடும் போது நீங்கள் பார்த்துருவீங்க அப்போ அந்த சாவி இதெல்லாம் ஒன்றாவே எடுத்துடலாம் அப்புறம் அப்போ சரி பண்ண டிஷர்ட்டு கழட்டினா பேண்ட்டு கழட்டினா ஒன்று பேண்ட்டு கழட்டினா அவ்வளோதான் அப்புறம் எல்லாம் கூட்டம் கூடிடும் எவ்வளோ 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 எவ்வளோன்னு வந்துடுவாங்க ரெண்டு சாவியும் இங்கே தான் இருக்கு இவ்வளோ தத்திங்களை வச்சிக்கின்னு ஒரு சூட்டை நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன்னா என் நிலைமையை நீங்களே யோசிச்சு பாருங்க சாவி தேட போயிட்டு பொட்டி வச்சு ஜோக் போட்டுனுக்குறானுங்க அப்பா சாவி கட்சி தான் இல்லையா நான் சாப்பிட போகிறேன் வாடா தீபக்கு சூர்யா வா சாப்பிட போகலாம் நீ இங்கே சாவி எடுத்து தான் வரேன் கார்க்கி இருக்காரு ஆ இப்போ இந்த மாதிரி இது இருக்குல்லண்ணா இது இது பேர் என்னது ஹார்ட்பீட்டா ஆ வாயில் போட்டு மெல்லு குள்ள மனிதர்களா இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த வீட்டில தான் தங்குவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் அமுக டுமுக அமால் டுமால்